அண்ணே ஏன் ஆடியோ வார வார வெளியிடுறாங்க, இதுவும் புருஷ் கிடையாது. அண்ணே ஏன் ஆடியோ வார வார வெளியிடுறாங்க, இதுவும் புருஷ் கிடையாது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் கடந்த இரண்டு நாட்களாக அந்த ஆதரவு பல மடங்கு பெருகிட்டு அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் நிரூபிக்க போகிறோம். பாதாள லோகத்தில் பதுங்கி இருந்த மதன் ரவிச்சந்திரன் திடீர்னு வெளியே வந்து, நான் பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி பல வீடியோக்களை கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன், அந்த வீடியோக்களை ஒவ்வொன்றையும் வெளியிட அண்ணாமலையின் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் அப்படின்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு வீடியோக்கள் ஒவ்வொன்றா வெளியிட ஆரம்பித்தார். இந்த செய்தியை கேட்டு சங்கிகள் எல்லாரும் வழக்கம் போல உருட்ட வந்துட்டான்ப்பா அப்படின்னு அசால்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் உடன்பிறப்புகள் எல்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க. அண்ணாமலை அவர்களை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஐடி விங்கும் தயார் நிலையில தாக்குதலுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட வீடியோவில் தலைப்பிலையும் தம்ப்நெயிலையும் மட்டுமே தான் அண்ணாமலை இருந்தாரு. வீடியோக்கள் எதுலையுமே அண்ணாமலைய பார்க்கவே முடியல. சரி, தலைப்புல இருந்தார்ல, அதாவது போதாதா அப்படின்னா, தலைப்புல சாதாரணமான ஒரு விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மதன் ரவிச்சந்திரனும் அண்ணாமலை அவர்களும் ஒரே கட்சியில ஒருங்கிணைந்து பயணிச்சாங்க. அந்த சமயத்துல மேடை பேச்சுகள்ல எதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கலந்துரையாடின ஒரு போன் கான்வர்சேஷன் தான் அது. அந்த கான்வர்சேஷனை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்கு, என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குன்னு வடிவேலு சொல்லுவார் இல்லையா, அதே போல என்கிட்ட அண்ணாமலையின் வீடியோ இருக்கு, என்கிட்ட அண்ணாமலையின் வீடியோ இருக்குன்னு கம்பு சுத்தி இருக்காப்ல மதன் ரவிச்சந்திரன். சரி, அப்ப மதன் ரவிச்சந்திரன் ரிலீஸ் பண்ண இத்தனை மணி நேர வீடியோக்கள்ல யாருக்குமே பிரச்சனை இல்லையானா, இருக்குது. அந்த பிரச்சனை அண்ணாமலை அவர்களுக்கு இல்ல, மாதேஷ் அவர்களுக்கு தான். மாதேஷ் அவர்களுக்கு தான் வாண்டடா போய் பல வாக்கு மூலங்களை பக்கம் பக்கமா அழிச்சிட்டு வந்திருக்காரு. இந்த வீடியோக்களை பார்க்க பார்க்க உடன்பிறப்புகளுக்கு கடும் கோபத்துக்கே ஆளாயிட்டாங்க. ஒன்ன நம்பி நாங்க மிகப்பெரிய ஒரு போருக்கே தயாரானா நீ இது ஒரு வீடியோன்னு சொல்லிக்கிட்டு ரிலீஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் மேல கொஞ்சமா காண்டிலே இருக்காங்க. மதன் ரவிச்சந்திரன் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருக்காரு. மாதேஷோட படத்தை போட்டு நம்ம என்னத்தை வீடியோவை ஓட்டுறது, அதுக்கு பதிலா அண்ணாமலையின் படத்தை போட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திரும்பி பார்க்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வீடியோவின் தலைப்பிலையும் சரி தம்ப்நெயிலையும் சரி பக்காவா அண்ணாமலையை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ணாமலைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஆதரவு ஓகே, புதுசா கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாரும் தேடி தேடி போய் ஏதோ ரகசிய வீடியோவாமே அப்படின்னு போய் பார்த்தாங்க. பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாயிட்டு, இவனுங்க யாருக்கிட்டயுமே அண்ணாமலை பத்தின வீடியோ எல்லாம் இல்ல, இவனுங்க சும்மா வாயிலே வட சுடுற கூட்டம் தான் அப்படின்னு இப்போ அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிச்சு. இதை தொடர்ந்து போன வாரம் ஃபுல்லா அண்ணாமலை அப்படிங்கிற பேரு ட்ரெண்டிங்லேயே இல்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் சோசியல் மீடியால எங்க திறந்து பார்த்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிற பேரு ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்குது, அதுவும் பாசிட்டிவான விதத்துல. இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அண்ணாமலையின் இந்த வளர்ச்சி வருகின்ற காலங்களில் அவர் ஒரு நடைபயணத்துக்கு தயாராக இல்லையா, அந்த நடைபயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம். நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.